ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீஷோ குர்த்தி ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்தா இருந்தீங்கன்னா, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் மீஷோல இருந்து ஸோ இந்த மாதிரி இவ்வளோ குர்த்திஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதை தான் உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குர்த்திஸ் வந்து பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் குர்த்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் குர்த்தி, ரொம்பவே சூப்பரான குர்த்தி. ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் குர்த்தி. இதை நிறைய பேர் நீங்கள் மீஷோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதோட லென்த்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த குர்த்தி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னோடய ஃபேவரட் குர்த்தின்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்து சில்வர் இது கொடுத்துருக்காங்க, இதுலேயுமே அந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக் பேட்டர்ன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு பேக் கழுத்து மாதிரி இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு சீக்வன்ஸ் மாதிரி தெரியுது, ஆனால் சீக்வன்ஸ் கிடையாது. இது வந்து த்ரெட்டு, நூலை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட லென்த் வந்து இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழேயும் இந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க, லென்த்து கீழே கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சைடு சைடு இந்த மாதிரி கயிறு கொடுத்துருக்காங்க. ஸோ ரோப் கொடுத்துருக்காங்க, அந்த ரோப்பில் வந்து இந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த கையில் வச்சு அந்த ஜிகுனா கலராக அதே வச்சு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒர்க் வருது. ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலரும் ப்ளூ கலரும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னோடய ஃபேவரட் குர்த்தின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரேட் ரொம்பவே கம்மி தான், பட் எனக்கு ரேட்டு வந்து அவ்வளோவா ஞாபகம் இல்லை. நான் வந்து ரேட் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த குர்த்தி. கீழே பாருங்கள், மாடல் ரொம்பவே நல்லாயிருக்கு. கீழே ஒரு மாதிரி வேறு வேறு மாடல் மாதிரி, ஒரு மாதிரி பூ மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த குர்த்தியுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே சூப்பரான குர்த்தின்னு சொல்லலாம். நீங்களும் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை வந்து பயன்படுத்திக்கணுங்க. நீங்களும் இதை மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நான் வந்து கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த குர்த்தி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு குர்த்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து ஷார்ட் குர்த்தி தான். ஸோ இந்த குர்த்தி எல்லாருக்குமே தெரியும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக மாடல்லாம் வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி பிளெயினாக தான் இருக்கும். இதில் வந்து கையில் வந்து இந்த மாதிரி மாடல் கொடுத்துருப்பாங்க. ஸோ கை பக்கம் வந்து நமக்கு இந்த மாதிரி மாடல் வந்திருக்கும். ஸோ ரெண்டு சைடுமே கையில் வந்து இந்த மாதிரி மாடல் வந்திருக்கும். மோஸ்ட்டாக நிறைய பேர் இந்த மாதிரி போட மாட்டாங்க, ஏன்னா கை தெரியும் அந்த மாதிரி நினைப்பாங்க. ஸோ நிறைய பேர் போடுவீங்க, நானுமே இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி தான் வாங்கினேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து நமக்கு ஆஃப் ஹேண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ஹேண்ட்னா இங்கே வர வரும் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓப்பன் இருக்குது, இந்த மாதிரி ஓப்பன் டாப்பு. ஸோ இதை வந்து நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே ஷாப்பிங் அந்த மாதிரி போனீங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒன்று. இது வந்து ஒயிட் அண்ட் பிளாக் சேர்ந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு குர்த்தி பார்த்தீங்கன்னா மூணாவது, இதுவுமே ஒரு பிளாக் கலர் தான். பிளாக் கலர் பிடிக்காதுன்னு யாராவது சொன்னால், யாராவது இருக்காங்களா? மோஸ்ட்டாக பிளாக் கலர் பிடிச்சவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஹேண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டு, ஹேண்டில் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரன்னிங் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த மாதிரி வலை மாதிரி கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காண்டி நான் வாங்கினேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது கைக்கு வந்து லைனிங் கிடையாது, இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் வந்து முன்னாடி இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்குது, ஒரு 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஓப்பன் டாப் தான். ஸோ சைடு சைடு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக பிளெயினாக தான் இருக்கும், இந்த பட்டன் மாடல். அதுக்கப்புறம் இந்த கையில் வந்து இந்த மாதிரி மாடல். ஸோ இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சதான் வாங்கினேன். இதேமே வெளியே எங்கேயோ ஷாப்பிங் அந்த மாதிரி போனீங்கன்னா கூட போட்டு போகலாம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு கூட இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு குர்த்தி பார்த்தீங்கன்னா இது தான், இது க்ரீன் கலர். ஸோ இதுவுமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குர்த்திஸ், இந்த குர்த்தியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து இந்த குர்த்தி இது வர இது ஃபுல்லாக பஃப் பஃப்னு இருக்கும், கையிலையும் பஃப்னு இருக்கும்.
ஸோ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருந்த குர்த்தி, இந்த மாதிரி கை வந்து ஃபுல்லாக பஃப்னு இருக்கும் ஸோ இந்த சைடும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கழுத்துலையுமே அந்த மாதிரி மாடல் தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இதை போட்டோன்னு நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா. நமக்கு மேலே வந்து கழுத்து வர மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, மிச்சப்படி கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி பிளைனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு வந்து நமக்கு ரோப் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி சைடு ரோப் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இதுவுமே ரொம்பவே சூப்பரான குர்த்தி. ரேட் வந்து இது வந்து ஒரு 250 சம்திங் தான். ரொம்பவே சூப்பரான குர்த்தி, நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் குர்த்தி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு காலேஜ் வேர் பண்ணுற குர்த்தின்னு கூட சொல்லலாம். ஸோ இது தான், இதில் வந்து கழுத்தில் வந்து இந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கழுத்தில் இந்த மாதிரி மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் தான் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து சும்மா இந்த மாதிரி பூ மாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நடுவில் மட்டும் ஒரு ரோஸ் பூ கொடுத்துருக்காங்க, மித்தபடி இந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கழுத்தில் வந்து இந்த மாதிரி மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் தான். ஸோ இது வந்து நீங்கள் காலேஜுக்கு ட்ரை பண்ணி போகலாம். இந்த குர்த்தி ரொம்பவே சூப்பராக இருக்கும், காலேஜுக்கு யூஸ் பண்ணலாம். நான் வந்து மோஸ்ட்டாக இதை வந்து நம்ம வெளியே ஷாப்பிங்க்கு யூஸ் பண்ணலாம், காலேஜு அந்த மாதிரி ஆஃபீஸ் வேர்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே ரொம்பவே சூப்பரான குர்த்தி. நான் எடுத்த குர்த்தி எல்லாமே ரொம்பவே சூப்பரான குர்த்தி தான். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு குர்த்தி காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல், ஸோ அது இது தான். ஸோ இதுதான் அந்த குர்த்தி. இந்த குர்த்தியுமே நீங்கள் வந்து மீஷோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவு, ஸ்லீவில் மட்டும் இந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கழுத்தில், கழுத்துலேயும் இந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெண்டு ரோப் முன்னாடி கொடுத்துருக்காங்க, நம்ம கட்டிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாப் தான். இதையுமே நம்ம வந்து வெளியே எங்கேயாவது ஃபங்க்ஷன் கூட போட்டு போகலாம். ஸோ முன்னாடி உள்ள அந்த மிரர் ஒர்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு 250 சம்திங் தான். ஸோ இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே சூப்பரானது தான். ஸோ நான் காமிச்ச குர்த்தியில் உங்களுக்கு என்ன குர்த்திஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ எல்லா குர்த்தியோட லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் ஏதாச்சும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்குறதுக்குமே ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீஷோவில் வந்து இனிமேல் நிறைய பேர் எப்படி எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு குவாலிட்டியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நினச்சிருப்பீங்க. ஸோ மீஷோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேட்டிங் பார்த்து தான் நீங்கள் ஆர்டர் பண்ணணும். 4 ரேட்டிங்க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நிறைய பேர் ரிவ்யூஸ் கூட அதில் ஷேர் பண்ணிப்பாங்க, நீங்கள் அதை வச்சு கூட வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு மீஷோவில் ஏதாச்சும் குர்த்திஸு இல்லாட்டி ஏதாச்சும் மீஷோவில் உள்ள ஏதாச்சும் பொருள் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் கீழே உள்ள லிங்க் வச்சு கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணியிருக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்னன்னு தெரில, வாய் ரொம்ப குளறிட்டு, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீஷோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கலெக்ஷன் வீடியோ எடுத்து எங்களுக்கு ரிவ்யூ போடுங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ மோஸ்ட்டாக நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு போகிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மோட்டிவேஷனாகவே இருக்காது. அதுவும் இல்லாமல் நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டேங்க. ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன மாதிரி வீடியோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி வீடியோலாம் போட சொல்கிறீங்களோ அந்த மாதிரி வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்.